தினமொரு வசனம். யோவான் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல ஈடுபாடுகள் உடையவர் அவர். ஆனால் எந்த ஒன்றை குறித்தும் ஒரு எதிர்கருத்தை கூறும் பழக்கம் உடையவர். ஒரு நல்ல மனிதரை குறித்து சொன்னால் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர் நல்லவர் அல்ல என்று காண்பிப்பார். ஒரு நல்ல பொருளை குறித்து நல்ல கருத்து சொன்னால் அது ஒன்றும் நல்ல பொருள் அல்ல என்று சாதிக்க விரும்புவார். ஒருவருடைய ஒரு கருத்து நல்லதென்று மெச்சினால் அந்த கருத்தில் ஏதாவது ஒரு பிழையை கண்டுபிடித்து அது சரியான கருத்து அல்ல என்பார். அவரை குறித்து யோசித்த போது தெரிந்த உண்மை என்னவென்றால், அவருக்கு நல்லதையோ நல்லவர்களையோ ஏற்றுக்கொள்ளும் பழக்கமோ பாராட்டும் மனப்பண்போ கிடையாது. ஆன்மீகவாதிகள் ஆயினும் நல்ல மனப்பாங்கும் நேர்மையான இருதய நிலையும் உடையவர்கள் வெகு சிலரே. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிற்கு எதிராக பேசுவதையும் அவருக்கு எதிராக செயல்படுவதையும் பழக்கமாக்கிக் கொண்டிருந்தனர். அவருடைய நற்பண்புகளும் நல்ல கருத்துக்களும் நல்ல செயல்களும் அவர்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆயினும் அவர்கள் அவரை நல்லவர் என்று சொல்லவோ அவருடைய செயல்களை நற்செயல்கள் என்று கூறவோ இல்லை. காரணம் என்ன? அது அவர்களுடைய இருதயம் நல்லதாக இராததன் விளைவு. நல்லதை ஒத்துக்கொள்வதிலும் நற்பண்பை அடையாளம் காண்பதிலும் அவர்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்தன. அது பொல்லாத ஒரு இருதயத்தின் விளைவாக ஏற்படும் கஷ்டமே. நாம் நமக்குள் செம்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இல்லாவிடில் பிறருடைய நற்செயல்களை பாராட்டுவதும் பிறருடைய நற்பண்புகளை மெச்சுவதும் எளிதான காரியங்களாக இராது. சிலர் தேவ தூதர்களை காண நேரிட்டால் கூட இவர்கள் ஒரு விதமான பிசாசுகள் என்பார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தங்களுக்குள் பிசாசின் தன்மையுடைய இருதயத்தோடு இருப்பதே. நாம் நமக்குள் நல்லவர்களா இல்லையா என்பதை நாம் நல்லவர்களையும் நல்லவைகளையும் விரும்புவதை வைத்து கண்டறிய முடியும். கர்த்தாவே, நல்லதை அடையாளம் கண்டு மதிக்கும் பண்பையும் நல்லவர்களை மனதார பாராட்டும் நல்ல இருதயத்தையும் எனக்கு தாரும் என்று ஜெபிப்பது நல்ல பழக்கம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை அடையாளம் கண்டு மதிக்கும் பண்பையும் நல்லவர்களை மனதார பாராட்டும் நல்ல இருதயத்தையும் பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.